மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 16. யோவான் கசாராவின் என்று ஏறிச் சென்று கெந்தவாய் செய்தவற்றை தன் தந்தையாகிய சீமோனிடம் அறிவித்தார். அப்போது சீமோன் தம் மூத்த மைந்தர்களாகிய யூதா யோவான் ஆகிய இருவரையும் அழைத்து அவர்களை நோக்கி, நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் எங்கள் இளமை முதல் இந்நாள் வரை இஸ்ரவேலில் போர்களை நடத்தி வந்துள்ளோம். இஸ்ரவேலை காப்பாற்றுவதில் பலமுறை வெற்றி பெற்றோம். இப்போது நான் முதியவனாகிவிட்டேன். நீங்கள் விண்ணக இறைவனின் இரக்கத்தால் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். அதலால் நீங்கள் என் சகோதரரான யோனத்தானுக்கும் எனக்கும் பதிலாயிருந்து நம் மக்களுக்காக போரிடுங்கள். விண்ணக இறைவனின் உதவி உங்களோடு இருப்பதாக என்று கூறினார். பின்னர் நாட்டிலிருந்து 20,000 காலாள்களையும் குதிரை வீரர்களையும் யோவான் தேர்ந்து கொண்டார். அவர்கள் கெந்தபாயை எதிர்த்து சென்று அன்று இரவு மோதையினில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் எழுந்து சமவெளியை அடைந்தார்கள். காலாட்படையினரும் குதிரைப்படையினரும் கொண்ட பெரும் படை ஒன்று அவர்களை எதிர்த்து வந்து கொண்டிருந்தது. இரு படைகளுக்கும் நடுவே காட்டாறு ஒன்று ஓடிற்று. யோவானும் அவருடைய படை வீரர்களும் பகைவர்களுக்கு எதிரே அணிவகுத்து நின்றார்கள். தம் வீரர்கள் ஆற்றை கடக்க அஞ்சியதை கண்டு தாமே முதலில் கடந்தார். அதை கண்ட அவருடைய வீரர்களும் அவரை தொடர்ந்து ஆற்றை கடந்தார்கள். பகைவரின் குதிரைப்படையினர் பெருந்திரளாயிருந்ததால் அவர் தம் படையை பிரித்து குதிரைப்படையினரை காலாட்படையினருக்கு நடுவில் இருக்கச் செய்தார். அவர்கள் எக்காலங்களை முழக்கவே கெந்தபாயும் அவனுடைய படை வீரர்களும் தப்பியோடினார்கள். அவர்களுள் பலர் காயப்பட்டு மடிந்தார்கள். எஞ்சியவர்கள் கிதரோனில் இருந்த கோட்டையை நோக்கி ஓடினார்கள். அப்போது யோவானின் சகோதரரான யூதா காயமடைந்தார். ஆனால் யோவான் கெந்தபாய் கட்டிய சிதரோன் வரை சென்று பகைவர்களை துரத்தி அடித்தார். அவர்கள் அசோத்தின் வயல்களில் இருந்த காவல் மாடங்களுக்குள் தப்பி ஓடினார்கள். அசோத்து நகரை யோவான் தீக்கிரையாக்கினார். அவர்களுள் ஏறத்தாழ 2,000 பேர் மடிந்தனர். பின் அவர் பாதுகாப்புடன் யூதேயா திரும்பினார். எரிகோ சமவெளிக்கு அபூபு மகன் தாலமி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தான். அவனிடம் திரளான வெள்ளியும் பொன்னும் இருந்தன. ஏனெனில் அவன் தலைமை குருவின் மருமகன். ஆனால் அவன் பேராசை கொண்டு நாட்டை தன் ஆளுகைக்குள் கொண்டு வர திட்டமிட்டான். சீமோனையும் அவருடைய மைந்தர்களையும் வஞ்சகமாக கொன்றுவிட எண்ணினான். யூதேயா நாட்டின் நகரங்களை சீமோன் பார்வையிட்டு அவற்றின் தேவைகளை நிறைவேற்றி வந்தார். 177 ஆண்டு சபாத்து என்னும் 11 மாதம் தம் மைந்தர்களாகிய மத்தத்தியா யூதா ஆகியோரோடு எரிகோவுக்கு இறங்கிச் சென்றார். அபூபு மகன் தான் கட்டியிருந்த தோக்கு என்னும் சிறு கோட்டைக்குள் அவர்களை வஞ்சகமாய் வரவேற்று அவர்களுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தான். ஆனால் அவ்விடத்தில் தன் ஆள்களுள் சிலரை ஒழித்து வைத்திருந்தான். சீமோனும் அவருடைய மைந்தர்களும் குடிமயக்கத்தில் இருந்தபோது தாலமியும் அவனைச் சேர்ந்தவர்களும் எழுந்து வந்து தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு விருந்து நடைபெற்ற மன்றத்துக்குள் புகுந்து சீமோனையும் அவருடைய மைந்தர் இருவரையும் பணியாளர் சிலரையும் கொன்றார்கள். இவ்வாறு தாலமி இஸ்ராயேலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து நன்மைக்கு பதிலாக தீமை புரிந்தான். தாலமி இச்செய்திகளை அந்தியோக்கு மன்னனுக்கு எழுதி அனுப்பி தனக்கு உதவியாக படைகளை அனுப்பவும் அவர்களின் நாட்டையும் நகரங்களையும் தனக்கு கொடுத்துவிடவும் கேட்டுக்கொண்டான். யோவானை கொல்வதற்காக வேறு சிலரை கசாராவுக்கு அனுப்பினான். தான் வெள்ளியும் பொன்னும் அன்பளிப்புகளும் வழங்க படைத்தலைவர்கள் தன்னிடம் வந்து சேருமாறு அவர்களுக்கு எழுதி அனுப்பினான். எருசலேமையும் கோவில் அமைந்திருந்த மலையையும் கைப்பற்ற வேறு சிலரை அனுப்பினான். ஆனால் ஒருவர் கசாராவில் இருந்த யோவானிடம் முன்னதாகவே ஓடிச் சென்று அவருடைய தந்தையும் சகோதரர்களும் அழிந்ததை அறிவித்து அவரையும் கொலை செய்ய தாலமி ஆள்களை அனுப்பியிருக்கிறான் என்று எச்சரித்தார். யோவான் இதை கேள்வியுற்று பெரிதும் திகிலடைந்தார். தம்மை கொலை செய்ய வந்தவர்களை பிடித்து கொன்றார். ஏனெனில் அவர்கள் தம்மை கொல்ல தேடினவர்கள் என்று அறிந்திருந்தார். யோவான் தம் தந்தைக்கு பிறகு
தலைமை குருவான நாள் முதல் புரிந்த மற்ற செயல்களும் போர்களும் தீரச் செயல்களும் கட்டி எழுப்பிய மதில்களும் மற்ற சாதனைகளும் தலைமை குருவின் குறிப்பேட்டில் வரையப்பட்டுள்ளன. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 38. உன் தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கு. ஆண்டவரே அவர்களை படைத்தார். உன்னத இறைவனே நலம் அருள்கிறார். மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். மருத்துவரின் அறிவாற்றல் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கிறது. பெரியோர்கள் முன்னிலையில் அவர்கள் வியந்து பாராட்டு பெறுவார்கள். ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார். அறிவுத்திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை. மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா? இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா? அவரே மனிதருக்கு அறிவாற்றலை கொடுத்தார். இதனால் தம் வியத்தகு செயல்களில் மாட்சி பெற்றார். இவற்றை கொண்டு மருத்துவர் நலமளிக்கிறார், வலியை நீக்குகிறார். மருந்து செய்வோர் இவற்றால் கலவை செய்கின்றனர். இவ்வாறு ஆண்டவரின் வேலை முடிவு பெறாது. அவரிடமிருந்தே உடல் நலம் உலகெல்லாம் நிலவுகிறது. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே. ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய். எல்லா பாவங்களினின்றும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. நறுமண பலியையும் நினைவாக செலுத்தப்படும் மாவு படையலையும் ஒப்புக்கொடு. உன்னால் முடியும் அளவுக்கு பலியின் மீது எண்ணெய் ஊற்று. மருத்துவருக்கும் அவருக்குரிய இடத்தை கொடு. ஏனெனில் ஆண்டவரே அவரை படைத்தார். அவர் உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும். ஏனெனில் அவர் உனக்கு தேவை. நலம் பெறுதல் சில வேளைகளில் மருத்துவர்கள் கையில் உள்ளது என கூறக்கூடிய நேரமும் உண்டு. ஏனெனில் வலி நீக்கி நலமாக்கி உயிரை காப்பாற்றும் அருளை தர வேண்டுமென அவர்களும் ஆண்டவரை மன்றாடுவார்கள். தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் விழட்டும். குழந்தாய், இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து. பெரும் துன்பங்களில் உழல்வோர் போல புலம்பத் தொடங்கு. இறந்தோருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை. அவர்களுடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே. மனம் வெதும்பி அழு. உணர்வு பொங்க புலம்பு. இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டு இறந்தவருடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நாளோ இரு நாளோ துயரம் கொண்டாடு. பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெறு. துன்பம் சாவை வருவிக்கிறது. துயர்மிக்க உள்ளம் வலிமையை குலைக்கிறது. பேரிடர் நிகழும்போது துன்பம் நீடிக்கிறது. ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை வருத்துகிறது. உன் உள்ளத்தை துன்பத்திற்கு ஒப்புவித்து விடாதே. அதை துரத்திவிடு. முடிவை நினைத்துக்கொள். மறந்துவிடாதே. இறந்தோர் திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது. உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்வாய். என்னுடைய நிலையை நினைவில் கொள். உன்னுடையதும் இதை போன்றதே. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. இறந்தோரின் அடக்கத்தோடு அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய ஆவி பிரிந்த பின் அவர்களுக்காக ஆறுதல் பெறு. ஓய்வு நேரம் மறைநூல் அறிஞரின் ஞானத்தை வளர்க்க வாய்ப்பு அளிக்கிறது. குறைவான செயல்பாடு உள்ளோரே ஞானத்தில் வளர்வர். கலப்பையை பிடிக்கிறவர் தாற்றுக்கோளின் பிடியில் பெருமை கொள்கிறவர். எருதுகளை ஓட்டி அவற்றின் வேலைகளில் மூழ்கியிருக்கிறவர். இளங்காளைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறவர் எவ்வாறு ஞானத்தில் வளர்வர்? அவர்கள் உழுசால் ஓட்டுவதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள். இளம் பசுக்களுக்கு தீனி வைப்பதில் விழிப்பாயிருக்கிறார்கள். இவர்களைப் போலவே எல்லா தொழிலாளரும் கைவினைஞரும் இரவு பகலாக வேலை செய்கின்றனர். செதுக்கிய முத்திரைகளை உருவாக்குவோர் வகை வகையான மாதிரிகளை உருவாக்குவதில் ஊக்கம் கொண்டிருக்கின்றனர். உயிரோட்டமுள்ள உருவங்களை படைப்பதில் மனத்தை செலுத்துவோர்
தங்கள் வேலையை முடிப்பதில் விழிப்பாயிருக்கின்றனர். இவர்களைப் போலவே பட்டறை அருகில் அமர்ந்திருக்கும் கொல்லர்கள் இரும்பு வேலையில் குறியாயிருக்கிறார்கள். நெருப்பின் வெப்பம் அவர்களது சதையை சுடுகின்றது. உலையின் வெப்பத்தில் அவர்கள் போராடுகிறார்கள். சம்மட்டியின் ஒலி அவர்கள் காதை செவிடாக்குகிறது. செய்யும் கலத்தின் மாதிரி மீது அவர்களின் கண்கள் பதிந்திருக்கின்றன. வேலைகளை முடிப்பதில் அவர்கள் மனத்தை செலுத்துகிறார்கள். அவற்றை அழகு செய்வதில் விழிப்பாயிருக்கிறார்கள். இவர்களைப் போலவே வேலையில் அமர்ந்திருக்கும் குயவர்கள் தங்கள் கால்களால் சக்கரத்தை சுழற்றுகிறார்கள். எப்போதும் தங்கள் வேலையின் மீது ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முழு வேலையும் அவர்கள் செய்த கலன்களின் எண்ணிக்கையை பொறுத்துள்ளது. அவர்கள் தங்கள் கையால் களிமண்ணை பிசைகிறார்கள். தங்கள் கால்களால் அதனை பதப்படுத்துகிறார்கள். கலன்களை மெருகிட்டு முடிப்பதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள். சூளையை தூய்மைப்படுத்துவதில் விழிப்பாயிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளையே நம்பியுள்ளனர். ஒவ்வொருவரும் தம் தொழிலில் திறமை கொண்டுள்ளனர். இவர்களின்றி நகர்கள் குடியிருப்பாரற்று கிடக்கும். அவற்றில் எவரும் தங்கி வாழ்வதில்லை, உலாவுவதும் இல்லை. ஆயினும் இவர்கள் மக்கள் மன்றத்தில் தேடப்படுவதில்லை, மக்கள் சபையில் முதலிடம் பெறுவதில்லை. நடுவரின் இருக்கையில் அமரமாட்டார்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நற்பயிற்சியையோ தீர்ப்பையோ அவர்களால் விளக்கி கூற இயலாது. ஓமைகளை கொண்டு பேசுவதை காண முடியாது. ஆனால் படைப்பின் அமைப்பை பேணி காப்பாற்றுகிறார்கள். அவர்களது வேண்டுதல் அவர்களது தொழிலை பற்றியே இருக்கும். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 39. ஆனால் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை படிப்பதில் மனத்தை செலுத்துவோர் தங்கள் முன்னோர் எல்லாருடைய ஞானத்தையும் தேடுவர். இறைவாக்குகளை படிப்பதில் ஈடுபட்டிருப்பர். பேர் பெற்றவர்களின் உரைகளை காப்பாற்றுவர். ஓமைகளின் நுட்பங்களை ஊடுருவி காண்பர். பழமொழிகளின் உட்பொருளை தேடுவர். ஓமைகளில் பொதிந்துள்ள புதிர்களை எளிதில் புரிந்து கொள்வர். பெரியோர்கள் நடுவே பணியில் அமர்வர். ஆழ்வோர் முன்னிலையில் தோன்றுவர். அயல் நாடுகளில் பயணம் செய்வர். மனிதரிடம் உள்ள நன்மை தீமைகளை ஆய்ந்தறிவர். வைகரையில் துயிலெழுவர். தங்களை படைத்த ஆண்டவரிடம் தங்கள் உள்ளத்தை கையளிப்பர். உன்னத இறைவன் திருமுன் மன்றாடுவர். வாய் திறந்து வேண்டுவர். தங்கள் பாவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுவர். மாண்புமிகு ஆண்டவர் விரும்பினால் அவர்கள் அறிவு கூர்மையால் நிரப்பப்படுவார்கள். தங்கள் ஞானத்தின் மொழிகளை பொழிவார்கள். தங்கள் வேண்டுதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். தங்கள் அறிவுரையையும் அறிவாற்றலையும் நேரிய வழியில் செலுத்துவார்கள். ஆண்டவருடைய மறைபொருள்களை சிந்தித்து பார்ப்பார்கள். தாங்கள் கற்றறிந்த நற்பயிற்சியை விளக்கி காட்டுவார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கையின் திருச்சட்டத்தில் பெருமை கொள்வார்கள். பலர் அவர்களுடைய அறிவு கூர்மையை பாராட்டுவர். அவர்களது புகழ் ஒரு நாளும் நினைவிலிருந்து அகலாது. அவர்களுடைய நினைவு மறையாது. தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களது பெயர் வாழும். நாடுகள் அவர்களது ஞானத்தை எடுத்துரைக்கும். மக்கள் சபையும் அவர்களது புகழ்ச்சியை அறிவிக்கும். அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தால் 1000 பெயர்களை விட புகழ்மிக்க பெயரை விட்டுச் செல்வார்கள். இறந்தாலும் அப்பெயரே அவர்களுக்கு போதுமானது. நான் சிந்தித்தவற்றை இன்னும் எடுத்துரைப்பேன். முழு மதி போன்று அவற்றால் நிறைந்துள்ளேன். பற்றுறுதியுள்ள மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். நீரோடை அருகில் வளரும் ரோசாவை போன்று மலர்ந்து விரியுங்கள். சாம்பிராணி போன்று நறுமணம் பரப்புங்கள். லீலி போன்று மலருங்கள். நறுமணம் வீசுங்கள். புகழ்பாடல் பாடுங்கள். ஆண்டவருடைய எல்லா செயல்களுக்காகவும் அவரை போற்றுங்கள். அவருடைய பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள். உதடுகளில் எழும் இன்னிசையாலும் யாழ்களாலும்
அவருடைய புகழை அறிவியுங்கள். அறிவிக்கும் போது இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை, அவருடைய கட்டளை எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும். அவருடைய சொல்லால் தண்ணீர் திரண்டு நின்றது, அவருடைய வாய்மொழியால் நீர்த்தேக்கம் உருவாயிற்று, அவருடைய ஆணையால் அவர் விரும்பியதெல்லாம் நிறைவேறிற்று. மீட்பளிக்கும் அவரது ஆற்றலை கட்டுப்படுத்துகிறவர் எவரும் இல்லை. எல்லா மனிதர்களின் செயல்களும் அவர் திருமுன் இருக்கின்றன. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஏதுமில்லை. என்றென்றும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அறியது ஒன்றுமில்லை. இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய ஆசி ஆறு போல பெருக்கெடுக்கிறது, காய்ந்த நிலத்தை வெள்ளப்பெருக்கு போல நனைக்கிறது. நன்னீரை அவர் உப்பு நீராக மாற்றியது போல நாடுகள் அவருடைய சினத்தை உரிமையாக்கிக் கொள்ளும். அவருடைய வழிகள் தூயவர்களுக்கு நேரியனவாயிருக்கின்றன, நெறிகெட்டவர்களுக்கு இடரலாயிருக்கின்றன. தொடக்கத்திலிருந்தே நல்லவை நல்லவர்களுக்காக படைக்கப்பட்டுள்ளன, தீயவை பாவிகளுக்காக படைக்கப்பட்டுள்ளன. நீர், தீ, இரும்பு, உப்பு, கோதுமை மாவு, பால், தேன், திராட்சை ரசம், எண்ணெய், உடை ஆகியவை மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளாகும். இவையெல்லாம் இறைப்பற்றுள்ளோருக்கு நல்லவையாகும், பாவிகளுக்கு தீயவையாக மாற்றப்படும். தண்டனைக்காக அவர் சில காற்றுகளை படைத்தார். அவருடைய சீற்றத்தால் அவை கொடிய வாதைகளாக மாறின. முடிவு காலத்தில் அவை தம் வலிமையை கொட்டி தம்மை படைத்தவருடைய சீற்றத்தை தணிக்கும். தீ, கல்மழை, பஞ்சம், சாவு ஆகியவையெல்லாம் தண்டனைக்காக படைக்கப்பட்டவை. காட்டு விலங்குகளின் பற்கள், தேள்கள், நச்சுப்பாம்புகள், இறைப்பற்றில்லாதோரை அழித்து தண்டிக்கும் வாள் ஆகியவை ஆண்டவருடைய கட்டளையில் மகிழ்ச்சி கொள்ளும். அவருடைய பணிக்காக மண் மீது ஆயத்தமாயிருக்கும். தமக்குரிய காலம் வரும்போது அவருடைய சொல்லை மீறா. இதன் பொருட்டே நான் தொடக்க முதல் உறுதியாயிருந்துள்ளேன். இதை பற்றி சிந்தித்தேன், எழுத்தில் விட்டு செல்கிறேன். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் நல்லவை. ஒவ்வொரு தேவையையும் குறித்த காலத்தில் அவர் நிறைவு செய்வார். இது அதைவிட கெட்டது என யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் அதனதன் காலத்தில் நல்லவை என விளங்கும். இப்போது முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு வாயார புகழ் பாடுங்கள், அவருடைய பெயரை போற்றுங்கள்.